ஹலோ மீடியா கிரிக் டிவி ஃபார் யுவர்ஸ் உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரவி சாஸ்திரி இருக்கார்ல, எஸ் ரிட்டையர் ஆனதுலேருந்து ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காரு. எஸ் ஒவ்வொரு வாட்டி அவர் ஏதாவது சொல்கிறப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த விஷயம் பூதாகரமாக வெடிக்குது. இப்படி தான் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். என்ன அப்படின்னா, ஹர்டிக் பாண்டியா வந்து அடுத்த வருஷம் ரிட்டையர் ஆயிடுவார் ஓடிஐ கிரிக்கெட்லேருந்து. ஏன்னா அவர் ஆல்ரெடி டெஸ்ட் விளையாடுறதில்ல, இப்போ ஓடிஐயும் விளையாடலை அப்படின்னா டெஃபினெட்லி அவர் வந்து ரிட்டையர் ஆயிடுவார். ஏன்னா அவருக்கு வந்து இந்த ஓடிஐலாம் வந்து செட் ஆகாது, இனிமேல் T20 மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவாருன்னு இவரே ஒரு விஷயத்தை வந்து சொன்னார். ஓகே, இப்போ மறுபடியும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹர்டிக் பாண்டியாவை பற்றி தான். பட் ஆனால் இது ஆக்சுவலி வந்து கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு கேட்குறதுக்கு. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட ரவி சாஸ்திரி வந்து இந்தியன் டீமோட ஹெட் கோச்சாக இருந்தார். ஓகேவா? ஸோ ஹெட் கோச்சாக இருந்தப்போ வந்து நிறையா விஷயங்கள் வந்து ரவி சாஸ்திரியோட தலைமையில் இந்தியன் டீம் பண்ணாங்க. டெஸ்ட்டு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஃபைனல் போனாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா சீரீஸ் வின் பண்ணாங்க. இதெல்லாம் நடந்துச்சு. ஆனால் அந்த ICC ட்ராஃபிஸ், வேர்ல்டு கப், இது மாதிரிலாம் எதுவுமே வந்து நடக்கலை. ஓகே, ஸோ அதுக்கு வந்து அவர் வந்து கவலைப்பட்டிருக்காரு. என்னன்னா, கண்டிப்பாக நம்மக்கிட்ட இருக்கிற பொட்டன்ஷியலான ஒரு டீமை வச்சு ஏன் அந்த வேர்ல்டு கப் வின் பண்ண முடியலை அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே வந்து யோசிங்க. அதுக்கு முக்கியமான ஒரு சில காரணங்கள் இருக்கும். அதில் ஒரு காரணம் தான் ஹர்டிக் பாண்டியா. ஹர்டிக் பாண்டியா இந்த டாப் சிக்ஸில் ஒரு முக்கியமான பிளேயராக நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தோம். அவரோட பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 டீமுக்கு தேவையாக இருந்துச்சு. 2019 வேர்ல்டு கப்லையும் சரி, இல்லை 2021 T20 வேர்ல்டு கப்லையும் சரி, நான் BCCI செலக்டர்ஸ்ட அறிவுறுத்தின ஒரே விஷயம், ஹர்டிக் பாண்டியா இன்ஜூரியில் இருக்கிறாரு. ஸோ அவரோட இன்ஜூரி வந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அமையலை. ஸோ அவர் இன்ஜூரினால அவரால் பவுலிங் போட முடியல. ஸோ டெஃபினெட்லி யாராவது நல்ல பவுலிங் வித் பேட்டிங்கோட இருக்கிற ஒரு ஆள் வந்து வேணும், அதுவும் அந்த ஃபாஸ்ட் பவுலர் கண்டிப்பாக வேணும். ஸோ அதை வந்து எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் BCCI செலக்டர்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட்டே பண்ணியிருந்தேன். BCCI செலக்டர்ஸும் அதுக்காக நிறையா பிளேயர்ஸை வந்து தேடினாங்க. ஆனால் ஹர்டிக் பாண்டியாவை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி எந்த ஒரு பிளேயரும் எங்களுக்கு கிடைக்கல. ஸோ அதனால வந்து எங்களால் ஹர்டிக் பாண்டியா வச்சு தான் விளையாடுற ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அந்த அவரோட சூழ்நிலையினாலையும் அவரால் பவுலிங் போட முடியலை. அதுவே இந்திய அணி உலகக்கோப்பையில் தோத்ததுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. இது ஒரு சைடு பார்த்தா ஆக்சுவலி உண்மைதான். ஹர்டிக் பாண்டியா வந்து ஒரு பக்காவான ஆல்ரவுண்டராக தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அண்டு டீமுக்கும் அவர் அப்படி தான் தேவைப்படுறாரு. அவர் பவுலிங் போடலை அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஓகேவா? ஆனால் அதே நேரத்தில் அவர் மட்டும்தான் ரீசன், அவரோட பவுலிங் மட்டும்தான் இஷ்யூவா அப்படின்னா அதுவும் நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் 2019 வேர்ல்டு கப்பில் பேட்டிங் சுத்தர நம்ம வந்து அந்த செமிஃபைனலில் விளையாடலை. அண்ட் நீங்கள் கம்மிங் டு தி 2021 வேர்ல்டு கப், நான் அதை பற்றி பேசவே விரும்பலை. ஏன்னா அதில் நீங்கள் ஃபஸ்ட்லேருந்தே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரியாக வந்து இந்தியன் டீம் வந்து யாருமே ஒழுங்காக பண்ணலை, இன்க்ளூடிங் லைக் ரோஹித் சர்மா, யாருமே, விராட் கோலி மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் அடிச்சுக்கிட்டு இருந்தார் அவ்வளோதான். ஓகே, மற்றபடி யாருமே நல்லா பண்ணலை. ஸோ இதில் ஹர்டிக் பாண்டியா மட்டும் நம்ம குற்றம் சொல்ல முடியாது. ஆனால் ஒரு விதத்தில் ஹர்டிக் பாண்டியாவோட பவுலிங் வந்து கண்டிப்பாக இந்திய அணிக்கு ரொம்ப முக்கியம். இப்போ அவர் வந்து நல்லா ஃபார்மில் எல்லாம் இருக்கிறதுனால டெஃபினெட்லி இந்த வேர்ல்டு கப் இந்தியா அடிக்கிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. ஒரு சைடு நம்ம ரவி சாஸ்திரி சொல்கிறத ஏற்றுக்கிற மாதிரி தான் இருக்குது, பட் இன்னொரு சைடு கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக் டிவி ஃபார் யூ. வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கான்செப்டில் வந்து உங்களை சந்திக்கின்றேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் திஸ் விஜே மணி. லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப்.